சம்புவரையர் மாளிகையில் பலர் ஒன்று கூடி சில முக்கிய விடயங்களை விவாதித்து வந்ததை பற்றி முந்தைய பதிவில் பார்த்தோம். அதன் தொடர்ச்சியை இப்போது பார்க்கலாம். சற்று நேரம் அந்த கூட்டத்தில் ஒருவருக்கொருவர் ஏதோ பேசி விவாதித்துக் கொண்டிருந்தார்கள். பல குரல்கள் ஒருங்கே கலந்து ஒழித்தபடியால் வந்தியத்தேவன் காதில் ஒன்றும் தெளிவாக விழவில்லை. சம்புவரையர் உரத்த குரலில், பழுவூர் மன்னர் கேட்டதற்கு நாம் பதில் சொல்ல வேண்டாமா? தலைக்கு தலை பேசிக் கொண்டிருந்தால் என்ன ஆகிறது? இரவு மூன்றாம் ஜாமம் ஆரம்பமாகிவிட்டது. அதோ சந்திரனும் வந்துவிட்டது என்றார். எனக்கு ஒரு சந்தேகம் இருக்கிறது. என்னைப் போல் இன்னும் சிலருடைய மனதிலும் அது இருக்கலாம். பழுவூர் தேவர் கோபித்துக் கொள்ளவில்லை என்றால் அதை பற்றி கேட்க நான் விரும்புகிறேன் என்று ஒரு குரல் சொன்னது. இப்போது பேசுவது வணங்காமுடியார்தானே? எழுந்து நன்றாக வெளிச்சத்திற்கு வரட்டும் என்றார் பழுவேட்டரையர். ஆமாம், நான் தான். இதோ வெளிச்சத்திற்கு வந்துவிட்டேன் என்றார் வணங்காமுடியார். உடனே பழுவேட்டரையர் கூறினார், என்னுடைய கோபத்தை எல்லாம் நான் போர்க்களத்தில் பகைவர்களிடம் காட்டுவதுதான் வழக்கம். என் நண்பர்களிடம் காட்ட மாட்டேன். ஆகையால் எது வேண்டுமானாலும் மனம் விட்டு தாராளமாக கேட்கலாம் என்றார் பழுவேட்டரையர். அப்படியானால் கேட்கிறேன். சுந்தர சோழ மகாராஜாவின் பேரில் பழுவேட்டரையர் என்ன குற்றம் சொல்கிறாரோ அதே குற்றத்தை பழுவேட்டரையர் மீதும் சிலர் சுமத்துகிறார்கள். அதை நான் நம்பாவிட்டாலும் இந்த சமயத்தில் கேட்டு தெளிவுபடுத்திக் கொள்ள விரும்புகிறேன் என்றார் வணங்காமுடியார். அது என்ன என்று விரிவாக சொல்லுங்கள் என்றார் பழுவேட்டரையர். பழுவூர் தேவர் 2 ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு பெண்ணை மனம் புரிந்து கொண்டது நம் எல்லோருக்குமே தெரியும். இச்சமயம் சம்புவரையர் குறுக்கிட்டு, வணங்காமுடியார் இந்த விஷயத்தை பற்றி பேசுவதை நாங்கள் ஆட்சேபிக்கிறோம். நம் மாபெரும் தலைவரை, நமது பிரதம விருந்தாளியை இவ்விதம் கேள்வி கேட்பது சிறிதும் தகாத காரியம் என்றார். சம்புவரையரை பொறுமையா இருக்கும்படி நான் கேட்டுக்கொள்கிறேன். வணங்காமுடியார் கேட்க விரும்புவதை தாராளமாக கேட்கட்டும். மனதில் ஒன்றை வைத்துக் கொண்டிருப்பதை விட அதை கேட்டு விடுவதே நல்லது. 55 வயதிற்கு மேல் நான் ஒரு பெண்ணை மணந்து கொண்டது உண்மைதான். அதை தாராளமாக ஒப்புக்கொள்கிறேன். ஆனால் நான் ஸ்ரீராமன் என்று எப்போதும் சொல்லிக் கொண்டதில்லை. ஏகப்பத்தினி விரதம் கொண்டவன் என்றும் சொல்லிக் கொண்டதில்லை. அந்த பெண்ணை நான் காதலித்தேன். அவளும் என்னை காதலித்தாள். பழந்தமிழ் நாட்டு முறைப்படி இஷ்டப்பட்டு மணந்து கொண்டோம். இதில் என்ன தவறு என்று பழுவேட்டரையர் கூறினார். அப்போது கூட்டத்தில் இருந்தவர்கள் ஒரு தவறும் இல்லை என்று கூறினார்கள். அதற்கு வணங்காமுடியார் சொன்னார், மனம் புரிந்து கொண்டது தவறு என்று நானும் சொல்லவில்லை. நம்மில் யார்தான் ஒருதார விரதம் கொண்டவர்கள்? ஆனால் என்று இழுத்தார். ஆனால் என்ன, தயக்கமில்லாமல் மனதை திறந்து கேட்டுவிடுங்கள் என்றார் பழுவேட்டரையர். புதுமணம் புரிந்து கொண்ட இளராணியின் சொல்லைத்தான் எல்லா காரியங்களிலும் பழுவேட்டரையர் கேட்டு நடப்பதாக சிலர் சொல்கிறார்கள். ராஜரீதியான காரியங்களில் கூட இளையராணியின் யோசனையை கேட்பதாக சொல்கிறார்கள். தாம் போகுமிடமெல்லாம் இளையராணியையும் அழைத்து போவதாக சொல்கிறார்கள் என்றார். உடனே கூட்டத்தில் ஒரு சிரிப்பு சத்தம் எழுந்தது. அப்போது சம்புவரையர் குதித்தெழுந்து, சிரித்தது யார்? உடனே முன்வந்து சிரித்ததற்கான காரணத்தை சொல்லட்டும் என்று கர்ஜித்து கத்தியை உரையிலிருந்து உருவினார். நான் தான் சிரித்தேன். பதற வேண்டாம் சம்புவரையரே என்றார் பழுவேட்டரையர். பிறகு, வணங்காமுடியாரே, தாலிக்கட்டி மணந்த மனைவியை நான் போகும் இடத்துக்கெல்லாம் அழைத்து போவது குற்றமா? அவ்விதம் நான் பல இடங்களுக்கு அழைத்து போவது உண்மைதான். ஆனால் ராஜரீதியான காரியங்களில் இளையராணியின் யோசனையை கேட்கிறேன் என்று சொல்வது மட்டும் தவறு. அவ்விதம் நான் ஒரு நாளும் செய்ததில்லை என்றார் பழுவேட்டரையர். அப்படியானால் இன்னும் ஒரே ஒரு சந்தேகத்தை மட்டும் நிவர்த்தி செய்யும்படி பழுவூர் தேவரை வேண்டிக் கொள்கிறேன். அந்தபுரத்தில் இருந்திருக்க வேண்டிய பல்லக்கு இங்கே நாம் அந்தரங்க யோசனை செய்யும் இடத்திற்கு ஏன் வந்திருக்கிறது? பல்லக்கிற்குள்ளே யாராவது இருக்கிறார்களா இல்லையா? இல்லை என்றால் சற்று முன் கேட்ட கலைப்பு சத்தமும் வளையல் குலுங்கும் சத்தமும் எங்கிருந்து வந்தன? இவ்விதம் வணங்காமுடியார் கேட்டதும் அந்த கூட்டத்தில் ஒருவித நிசப்தம் நிலவிற்று. பலருடைய மனதிலும் இதே விதமான கேள்வியும் எண்ணமும் தோன்றியிருந்ததால் வணங்காமுடியாரை எதிர்த்து பேச யாருக்கும் உடனே துணிவு ஏற்படவில்லை. சம்புவரையரின் உதடுகள் ஏதோ முணுமுணுத்தன. ஆனால் அவர் வாயிலிருந்தும் வார்த்தைகள் ஒன்றும் கேட்கவில்லை. அந்த நிசப்தத்தை கிழித்துக் கொண்டு பழுவேட்டரையர் கணீர் என்று கூறினார், சரியான கேள்வி. மறுமொழி சொல்ல நான் கடமைப்பட்டவன். இந்த கூட்டம் கலைவதற்கு முன்னால் உங்கள் சந்தேகத்தை தீர்த்து வைக்கிறேன். இன்னும் அரை நாழிகை பொறுத்திருக்கலாமல்லவா? அவ்வளவு நம்பிக்கை என்னிடம் உங்களுக்கு இருக்கிறதல்லவா என்று பழுவேட்டரையர் கேட்டார். இருக்கிறது, இருக்கிறது. பழுவேட்டரையரிடம் எங்களுக்கு பரிபூரண நம்பிக்கை இருக்கிறது என்று பல குரல்கள் கூறின. மற்றவர்களை காட்டிலும் பழுவேட்டரையரிடம் எனக்கு பக்தியும் மரியாதையும் குறைவு என்று யாரும் எண்ணிவிட வேண்டாம். அவர் மனதை திறந்து கேட்கச் சொன்னபடியால் கேட்டேன்.
மற்றபடி அவர் இட்டக்கட்டளையை நிறைவேற்ற சித்தமாயிருக்கிறேன். இந்த கணத்தில் என் உயிரை கொடுக்க சொன்னாலும் கொடுப்பேன் என்றார் வணங்காமுடியார். வணங்காமுடியாரின் மனதை நான் அறிவேன். நீங்கள் எல்லோரும் என்னிடம் வைத்துள்ள நம்பிக்கையையும் நான் அறிவேன். ஆகையால் இன்று எதற்காக கூடினோமோ அதை பற்றி முதலில் முடிவு செய்வோம். சுந்தர சோழ மகாராஜா நீடூடி இவ்வுலகில் வாழ்ந்து இந்த சோழ சாம்ராஜ்யத்தை ஆளட்டும். ஆனால் ஒருவேளை அவருக்கு ஏதாவது நேர்ந்துவிட்டால் அடுத்தபடி இந்த சோழ சாம்ராஜ்யத்தின் பட்டத்திற்குரியவர் யார் என்பதை நாம் தீர்மானிக்க வேண்டும். இவ்விதம் பழுவேட்டரையர் கூறி நிறுத்தினார். அவ்விஷயமாக தங்கள் கருத்தை தெரிவிக்கும்படி கோருகிறோம். தங்களுடைய கருத்திற்கு மாறாக செல்லக்கூடியவர் இந்த கூட்டத்தில் யாரும் இல்லை என்று அனைவரும் கூறினார்கள். அது சரியல்ல. ஒவ்வொருவரும் சிந்தித்து தங்கள் கருத்தை வெளியிட வேண்டும். சில பழைய செய்திகளை உங்களுக்கு ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். மகாவீரரும் மகா ஞானியும் புண்ணிய புருஷருமான கண்டராதித்த தேவர் யாரும் எதிர்பாராவண்ணம் 24 ஆண்டுகளுக்கு முன்னால் காலமானார். அச்சமயம் அவருடைய புதல்வர் மதுராந்தக தேவரோ 1 வயது குழந்தை. ஆகவே தமது தம்பி அருஞ்சிய தேவர் பட்டத்திற்கு வரட்டும் என்று கூறிவிட்டு போனார். இதை அவருடைய தர்மபத்தினியும் பட்ட மகிஷியுமான செம்பியன் மாதேவிதான் நமக்கு அறிவித்தார்கள். அதன்படியே அருஞ்சிய சோழருக்கு முடிசூட்டி சக்கரவர்த்தி பீடத்தில் அமர்த்தினோம். ஆனால் விதிவசமாக அருஞ்சிய சக்கரவர்த்தி சோழ சிம்மாசனத்தில் ஓராண்டிற்கு மேலாக அமர்ந்திருக்கவில்லை. அருஞ்சிய சோழருடைய மூத்த புதல்வர் பராந்தக சுந்தர சோழர் 20 வயது இளங்காலை பருவம் மீதி இருந்தார். எனவே ராஜ்யத்தின் நன்மையை முன்னிட்டு மந்திரிகளும் சாமந்தர்களும் குறுநில மன்னர்களும் நகரத் தலைவர்களும் சேர்ந்து யோசித்து பராந்தக சுந்தர சோழருக்கு முடிசூட்டினோம். அது குறித்து யாரும் வருத்தப்பட இடமில்லை. ஏனென்றால் சுந்தர சோழ மகாராஜா 2 ஆண்டுகளுக்கு முன்னால் வரை நெறி தவறாமல் நாட்டை பரிபாலித்து வந்தார். நம்மையெல்லாம் நன்கு மதித்து யோசனை கேட்டு ராஜபாரம் நடத்தினார். இதனால் சோழ சாம்ராஜ்யம் மேலும் விஸ்தரித்து செழித்தது. இப்போது சுந்தர சோழ மகாராஜாவின் உடல்நிலை கவலைக்கிடமாயிருக்கிறது. இந்த நிலைமையில் அடுத்தபடி பட்டத்திற்குரியவர் யார்? கண்டராதித்த தேவரின் புதல்வர் மதுராந்தகர் இப்போது ராஜபரிபாலனம் செய்யக்கூடிய வயதில் இருக்கிறார். அறிவினாலும் கல்வியினாலும் குணத்தினாலும் பக்தி சிரத்தையினாலும் எல்லா விதத்திலும் பட்டத்திற்கு தகுந்தவராயிருக்கிறார். அவரிலும் 1 வயது இளையவரான ஆதித்த கரிகாலர், அதாவது சுந்தர சோழரின் புதல்வர், காஞ்சியில் வடதிசைப்படையின் சேனாதிபதியாக இருந்து வருகிறார். இந்த இருவரில் யார் பட்டத்திற்கு வருவது நியாயம்? குலமுறை என்ன? மனுநீதி என்ன? தமிழகத்தின் பழமையான மரபு என்ன? மூத்தவரின் புதல்வர் மதுராந்தகர் பட்டத்திற்கு வருவது நியாயமா அல்லது இளையவரின் பேரர் பட்டத்திற்கு வருவது முறையா? நீங்கள் ஒவ்வொருவரும் உங்கள் கருத்தை மனம் விட்டு சொல்ல வேண்டும். இவ்வாறு பழுவேட்டரையர் கூறினார். மூத்தவராகிய கண்டராதித்த தேவரின் புதல்வர் மதுராந்தகர் தான் பட்டத்திற்கு உரியவர். அதுதான் நியாயம், தர்மம், முறை என்றார் சம்புவரையர். என் அபிப்பிராயமும் அதுவே, என் கருத்தும் அதுவே என்று அக்கூட்டத்தில் உள்ள ஒவ்வொருவரும் சொல்லி வந்தார்கள். உங்கள் அபிப்பிராயம்தான் என் அபிப்பிராயமும். மதுராந்தகருக்குத்தான் பட்டம் உரியது. ஆனால் அந்த உரிமையை நிலைநாட்டுவதற்காக நாம் ஒவ்வொருவரும் பிரயத்தனம் செய்ய சித்தமாயிருக்கிறோமா? உடல், பொருள், ஆவி என அனைத்தையும் தத்தம் செய்து போராட சித்தமாயிருக்கிறோமா? இந்த நிமிடத்தில் துர்காதேவியின் பாதத்தில் ஆணையிட்டு அவ்விதம் சபதம் செய்வதற்கு சித்தமாயிருக்கிறோமா என்று பழுவேட்டரையர் கேட்டபோது அவர் குரலில் அதுவரையில் இல்லாத ஆவேசம் இருந்தது. அப்போது கூட்டத்தில் சிறிது நேரம் மௌனம் குடிகொண்டது. பிறகு சம்புவரையர் கூறினார், அவ்விதமே தெய்வ சாட்சியாக சபதம் கூற சித்தமாயிருக்கிறோம். ஆனால் சபதம் எடுத்துக் கொள்வதற்கு முன்னால் ஒரு விஷயத்தை தாங்கள் தெளிவுபடுத்த வேண்டும். இளவரசர் மதுராந்தகரின் கருத்து என்ன? அவர் அரியணை ஏறி ராஜ்யம் செய்ய தயாராக இருக்கிறாரா? கண்டராதித்தரின் தவ புதல்வர் உலக வாழ்க்கையை வெறுத்து சிவபக்தியில் பரிபூர்ணமாக ஈடுபட்டுள்ளார் என்று கேள்விப்படுகிறோமே. ராஜ்யத்தில் அவருக்கு விருப்பம் இல்லை என்று பலர் சொல்லவும் கேட்டிருக்கிறோம். அவருடைய அன்னையார் செம்பியன் மாதேவியார் தமது புதல்வர் பட்டத்திற்கு வருவதற்கு முற்றும் விரோதமாக இருக்கிறார் என்றும் கேள்விப்படுகிறோம். தங்களிடமிருந்து இதை பற்றிய உண்மையை அறிய விரும்புகிறோம் என்று கேட்டார் சம்புவரையர். உடனே பழுவேட்டரையர் கூறினார், சரியான கேள்வி, தக்க சமயத்தில் கேட்டீர்கள். இதை தெளிவுபடுத்தும் கடமை எனக்கு உண்டு. முன்பே சொல்லியிருக்க வேண்டும். சொல்ல தவறியதற்காக மன்னியுங்கள் என்று வீடிகை போட்டுக்கொண்டு அதை பற்றி கூறத் தொடங்கினார் பழுவேட்டரையர். செம்பியன் மாதேவி தனது புதல்வரை ராஜ்யபாராசையிலிருந்து திருப்பி சிவபக்தி மார்க்கத்தில் செலுத்துவதற்கு பிரயத்தனப்பட்டு வந்தது நாடு அறிந்த விஷயம். ஆனால் இதன் காரணம் என்ன என்பதை நாடு அறியாது, மக்களும் அறிய மாட்டார்கள். மதுராந்தகருக்கு ராஜ்யமாளும் விருப்பம் இருப்பதாக தெரிந்தால் அவருடைய உயிருக்கே ஆபத்து வரலாம் என்று பெரிய பிராட்டியார் பயந்ததுதான் காரணம் என்றார் பழுவேட்டரையர். ஆஹா, அப்படியா என்ற குரல்கள் கூட்டத்தில் எழுந்தன. ஆம்,
பெற்றதாய்க்கு தன் புதல்வன் சிம்மாசனம் ஏற வேண்டும் என்ற ஆசையை காட்டிலும் பிள்ளை உயிரோடு இருக்க வேண்டும் என்ற ஆசைதானே அதிகமாக இருக்கும். அன்னையின் வாக்கே தெய்வத்தின் வாக்கு என்று மதித்து வந்த மதுராந்தகரும் மனதை பக்தி மார்க்கத்தில் செலுத்தி சிவபக்தியில் முழுவதும் ஈடுபட்டிருந்தார். ஆனால் சில காலமாக அவரது மனது சிறிது சிறிதாக மாறி வந்திருக்கிறது. இந்த சோழ சாம்ராஜ்யம் தமக்குரியது, அதை பராமரிப்பது தம்முடைய கடமை என்ற எண்ணம் அவருடைய மனதில் வேரூன்றி வளர்ந்து வருகிறது. நீங்கள் எல்லாம் அவரை ஆதரிப்பதாக தெரிந்தால் தக்க சமயத்தில் பகிரங்கமாக முன்வந்து சொல்லவும் சித்தமாயிருக்கிறார் என்று பழுவேட்டரையர் கூறினார். இதற்கு அத்தாட்சி என்ன என்று அக்கூட்டத்தில் ஒருவர் கேட்க, உங்களுக்கெல்லாம் திருப்தி தரக்கூடிய அத்தாட்சியை இப்போதே அளிக்கிறேன், அளித்தால் அனைவரும் சபதம் செய்ய சித்தமாயிருக்கிறீர்களா என்றார் பழுவேட்டரையர். இருக்கிறோம் இருக்கிறோம் என்று பல குரல்கள் ஒலித்தன. அப்படியானால் இதோ அத்தாட்சி கொண்டு வருகிறேன், வணங்காமுடியாரின் சந்தேகத்தையும் இப்போதே தீர்த்து வைக்கிறேன் என்று கூறிக்கொண்டே பழுவேட்டரையர் எழுந்தார். கம்பீரமாக நடந்து அங்கே பக்கத்தில் வைக்கப்பட்டிருந்த மூடுபல்லக்கின் அருகில் சென்றார். இளவரசரே, பல்லக்கின் திரையை விளக்கிக் கொண்டு வெளியே எழுந்தருள வேண்டும். தங்களுக்காக உடல் பொருள் ஆவி என அனைத்தையும் அர்ப்பணம் செய்ய சித்தமான இந்த வீராதி வீரர்களுக்கு தங்களது முக தரிசனத்தை தந்திருள வேண்டும் என்று மிகவும் பணிவான குரலில் பழுவேட்டரையர் கூறினார். மேல் மாடத்தின் தூண்மறைவில் அமர்ந்து ஒரு வார்த்தை கூட விடாமல் அடங்க ஆர்வத்துடன் கேட்டுக்கொண்டிருந்த வந்தியத்தேவன் இப்போது ஜாக்கிரதையாக கீழே பார்த்தான். பல்லக்கின் திரையை முன்போலவே ஒரு கரம் விளக்கியது. அது பொன்வண்ணமான கரம். முன்னே ஒருமுறை அவன் பார்த்த அதே செக்கச் சிவந்த கரம்தான். ஆனால் முன்பு அவன் வளையல் என்று நினைத்தது உண்மையில் அரசகுமாரரணியும் கங்கணம் என்பதை இப்போது அவன் கண்டான். அடுத்த கணம் பூரண சந்திரனையொத்த அந்த பொன்முகமும் தெரிந்தது. மன்மதனையொத்த ஒரு அழகிய உருவம் பல்லக்கிலிருந்து வெளியே வந்து புன்னகை புரிந்து நின்றது. ஆஹா, கண்டராதித்த தேவரின் புதல்வரான இளவரசர் மதுராந்தகராயவர் பல்லக்கினுள் இருந்தபடியால் பெண்ணாக இருக்க வேண்டும் என்ற எண்ணத்தினால் அல்லவா அந்த தவறை செய்து விட்டோம் என்று நினைத்தான் வந்தியத்தேவன். அங்கு மதுராந்தக தேவர் வாழ்க, பட்டத்து இளவரசர் வாழ்க, வெற்றிவேல் வீரவேல் என்ற ஆவேசமான முழக்கங்கள் கிளம்பின. கூட்டத்தில் இருந்தவர்கள் எல்லோரும் எழுந்து நின்று வாளையும் வேளையும் உயர்த்தி தூக்கி பிடித்துக் கொண்டு அவ்விதம் கோஷமிட்டதை வந்தியத்தேவன் கண்டான். இனிமேல் அங்கிருப்பது அபாயமாக முடியலாம் என்று எண்ணி தான் படுத்திருந்த இடத்திற்கு விரைந்து சென்று மீண்டும் படுத்துக் கொண்டான். கடம்பூர் மாளிகையில் அன்றிரவு நடந்த சம்பவங்கள் வந்தியத்தேவனை திக்குமுக்காடச் செய்தன. சோழ மகா சாம்ராஜ்யத்திற்கு வெளிப்பகைவர்களால் ஏற்பட்டிருந்த தொல்லைகள் நீங்கி சில வருடங்கள் தான் ஆகியிருந்தன. இளவரசர் ஆதித்த கரிகாலர் மகாவீரர், போர்க்கலையில் நிபுணர், ராஜதந்திரத்தில் சாணக்கியர். தம்முடைய அறிவாற்றலையும் சோழ நாட்டுப் படைகளின் போர்த்திறனையும் பூரணமாக பயன்படுத்தி இரட்டை மண்டலத்து கிருஷ்ண மன்னனின் ஆதிக்கத்தை தொண்டை மண்டலத்திலிருந்து அடியோடு தொலைத்தார். வெளிப்பகையும் ஒருவாறு ஒழிந்தது. இந்த நிலைமையில் உட்கலகமும் சதியும் தலைதூக்க ஆரம்பித்திருக்கின்றன. வெளிப்பகையை காட்டிலும் அபாயகரமான இந்த உட்பகையின் விளைவு என்ன ஆகும்? சோழ நாட்டின் புகழ்பெற்ற வீரர்களும் அமைச்சர்களும் தலைவர்களும் அதிகாரிகளும் அல்லவா இந்த பயங்கரமான முயற்சியில் ஈடுபட்டிருக்கிறார்கள். பழுவேட்டரையரும் அவருடைய சகோதரரும் எப்பேற்பட்டவர்கள்? அவர்களுடைய சதி என்ன, செல்வாக்கு என்ன? இங்கே இன்று கூடியிருந்த மற்றவர்கள்தான் எவ்வளவு பெயரும் புகழும் செல்வாக்கும் பராக்கிரமும் வாய்ந்தவர்கள்! இத்தகைய கூட்டம் இதுதான் முதற் கூட்டமாயிருக்குமா? பழுவேட்டரையர் மூடுபல்லக்கில் மதுராந்தகரை வைத்து இவ்விதம் இன்னும் எத்தனை இடங்களுக்கு கொண்டு போயிருக்கிறாரோ? அடடா, முதிய வயதில் ஒரு இளம்பெண்ணை மணந்து கொண்டது இவருக்கு இந்த சதிகார முயற்சிக்கு எவ்வளவு சாதகமாக போய்விட்டது என்று வந்தியத்தேவனின் மனதில் தோன்றியது. சோழ சிம்மாசனத்திற்குரியவர் இளவரசர் ஆதித்த கரிகாலன் தான் என்பது பற்றி இன்று வரை வந்தியத்தேவனின் மனதில் எந்தவித சந்தேகமும் உதிக்கவில்லை. போட்டி ஏற்படும் என்று அவன் கனவிலும் நினைத்து பார்க்கவில்லை. மதுராந்தகரை பற்றி வந்தியத்தேவன் ஏற்கனவே அறிந்திருந்தான். அவர் தன் தந்தையைப் போலவே சிவபக்தியில் ஈடுபாடு உள்ளவர் என்பது அறிந்ததே. ஆனால் சிம்மாசனத்திற்கு உரியவர் என்றோ போட்டியிடக்கூடியவர் என்றோ அவன் அறிந்திருக்கவில்லை. அப்படி ஒரு எண்ணமே அவன் மனதில் உதித்ததில்லை. ஆனால் உண்மையில் எது நியாயம்? அரியாசனம் ஏறக்கூடியவர் மதுராந்தகரா அல்லது ஆதித்த கரிகாலரா? போட்டி உண்டானால் இவரில் யார் ஜெயிப்பார்கள்? அதில் நம் கடமை என்ன? இளவரசர் ஆதித்த கரிகாலருக்கு ஏற்றாற்போல் நாம் நடந்து கொண்டால் மிகப்பெரிய பதவிகளை அடையலாம் என்றல்லவா நாம் காஞ்சியில் இருந்து இந்த பயணத்தை புறப்பட்டோம்? அதோடு நம் வானர்குல ராஜ்யத்தையும் விரைவில் மீட்டு விடலாம் என்றல்லவா மணக்கோட்டை கட்டினோம்? இதற்கெல்லாம் சாதகமான எந்த புளியங்கொம்பை பிடித்தோமோ அதுவே முறிந்துவிடும் போல் இருக்கிறதே. இத்தகைய சிந்தனைகளால் வந்தியத்தேவன் இரண்டாம் முறை வந்து படுத்த பிறகு வெகுநேரம் தூக்கம் வராமல் திண்டாடினான். கடைசியாக இரவு 4 ஜாமத்தில் கிழக்கு வெளுக்கும் நேரத்தில் ஒருவாறு அவனுக்கு தூக்கம் வந்தது. மறுநாள் காலையில் கந்தமாறன் வந்து தட்டி எழுப்பும் வரை அவனுக்கு தூக்கம் கலையவில்லை.
விருந்தினரை உபசரிக்கும் முறைப்படி நேற்று இரவு நன்றாக உறக்கம் வந்ததா என்று கந்தமாறன் விசாரித்தான். அதோடு நேற்றிரவு மற்ற விருந்தாளிகள் தூங்கச் சென்ற பிறகு நான் இங்கு வந்து பார்த்தபோது நீ நன்றாக தூங்கிக் கொண்டிருந்தாய் என்றான் கந்தமாறன். குறவை கூத்து பார்த்துவிட்டு வந்து படுத்ததுதான், இப்போதுதான் எழுகிறேன். அடடா, வெகு நேரம் ஆகிவிட்டது போல் தெரிகிறதே. நான் உடனே கிளம்ப வேண்டும். உன் பணியாட்களை குதிரையை தயார் செய்யுமாறு உத்தரவிடு என்று கூறினான் வந்தியத்தேவன். நன்றாக கூறினாய்வோ, இப்போதுதானே வந்தாய், என்ன அவசரம்? 10 நாளாவது இங்கு தங்கிவிட்டுதான் நீ புறப்பட வேண்டும் என்று கூறினான் கந்தமாறன். முடியாது கந்தமாறா, தஞ்சாவூரில் இருக்கும் என்னுடைய மாமாவிற்கு உடல்நிலை மிகவும் மோசமாக இருக்கிறது, பிழைப்பது கஷ்டம் என்று செய்தி வந்தது. நான் உடனே புறப்பட்டாக வேண்டும் என்றான் வந்தியத்தேவன். அப்படியானால் சரி, திரும்பி வரும்போது கட்டாயம் சில நாட்கள் இங்கு தங்கியிருந்துதான் செல்ல வேண்டும். இப்போது வா, காலை உணவருந்து விட்டு போகலாம். நானும் உன்னுடன் கொள்ளிட நதிக்கரை வரை வருகிறேன் என்றான் கந்தமாறன். என்ன சொல்கிறாய், இங்கு பெரிய பெரிய விருந்தாளிகள் எல்லாம் வந்திருக்கிறார்கள், உன்னால் எப்படி என்னுடன் வர முடியும் என்று கேட்டான் வந்தியத்தேவன். உன்னை விட பெரிய விருந்தாளி எனக்கு யாரும் இல்லை நண்பா. வந்திருப்பவர்கள் அனைவரும் பெரிய விருந்தாளிகள் தான். ஆனால் அவர்களை உபசரிக்க என்னுடைய தந்தையும் அரண்மனை அதிகாரிகளும் இருக்கின்றனர். நேற்றிரவு கூட என்னால் உன்னுடன் சரியாக உரையாட முடியவில்லை. அதனால் கொள்ளிட நதி வரையில் நான் உன்னுடன் வந்தால்தான் எனக்கு மனம் நிம்மதியாக இருக்கும். அதனால் வந்தே தீருவேன் என்று அடம்பிடித்தான் கந்தமாறன். எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, உன்னுடைய இஷ்டம் என்று கூறினான் வந்தியத்தேவன். சிறிது நேரத்திற்கு பிறகு இருவரும் இரு குதிரைகளில் சம்புவரையர் மாளிகையிலிருந்து புறப்பட்டனர். பயணம் மிகவும் இன்பமாக இருந்தது. குதிரையை மெதுவாக செலுத்தினர். காற்று புழுதியை வாரி மேலே இறைத்துக் கொண்டிருப்பதை கூட பொருட்படுத்தாமல் நண்பர்கள் பழைய நினைவுகளை அசைபோட்டுக் கொண்டே வந்தனர். அப்போது வந்தியத்தேவன் கூறினான், நான் ஒரே ஒரு இரவு மட்டும் உன் மாளிகையில் தங்கியிருந்தாலும் அது எனக்கு மிகவும் பயனுள்ளதாகவே இருந்தது. ஒரே ஒரு ஏமாற்றம்தான், உன் சகோதரியை பற்றி வடவெண்ணெய் நதிக்கரையில் நீ என்னவெல்லாமோ வர்ணனை செய்து கொண்டிருந்தாய். அவளை என்னால் நன்றாக பார்க்க கூட முடியவில்லை. உன் அன்னைக்கு பின்னால் ஒளிந்து கொண்டு அவள் எட்டி பார்த்தபோது அவள் முகத்தில் 1/8 தெரிந்தது. நாணமும் மடமும் பெண்களுக்கு இருக்க வேண்டியதை விட உன் தங்கையிடம் சற்று அதிகமாகவே இருக்கிறது என்றான் வந்தியத்தேவன். அச்சமயத்தில் கந்தமாறன் ஏதோ சொல்லத் துடித்தான். ஆனால் அவனால் எதுவும் கூற முடியவில்லை. கந்தமாறா, உன் சகோதரியின் பெயர் என்னவென்று சொன்னாய் என்று வந்தியத்தேவன் கேட்டான். மணிமேகலை என்றான் கந்தமாறன். அடடா, என்ன இனிமையான பெயர், பெயருக்கேற்றார்போல் குணமும் இருந்து விட்டால் என்று கூறிக்கொண்டிருக்கும் போதே கந்தமாறன் இடைமறித்து, போதும் நண்பா, இனி அவளை பற்றி எதுவும் கூறாதே, நான் சொன்னதையெல்லாம் விட்டுவிடு, அவளை மறந்துவிடு என்று கூறினான். என்ன ஆயிற்று கந்தமாறா, இப்போது அப்படியே தலைகீழாய் பேசுகிறாயே? நேற்று இரவு கூட உன் வீட்டிற்கு நான் மருமகனாக வரப்போவதை பற்றி ஜாடையாக சொன்னாயே, இப்போது என்ன ஆயிற்று என்று கேட்டான் வந்தியத்தேவன். அவ்வாறு நான் கூறியது உண்மைதான், ஆனால் என் பெற்றோர்கள் அவளுக்கு வேறு இடத்தில் பேசி முடித்திருக்கிறார்கள், அவளும் அதற்கு சம்மதித்திருக்கிறாள் என்றான் கந்தமாறன். வந்தியத்தேவன் மனதிற்குள் மணிமேகலை வாழ்க என்று கூறிக்கொண்டான். அதோடு அவளை யாருக்கு பேசி முடித்திருப்பார்கள் என்றும் மனதில் நினைத்து கொண்டான். அது கட்டாயம் மதுராந்தகராகத்தான் இருக்கக்கூடும். தம் கட்சிக்கு பலம் தேட எப்படியெல்லாம் உறவுகளை ஏற்படுத்திக் கொள்கிறார்களே, பழுவேட்டரையர் பொல்லாத கெட்டிக்காரர்தான் என்று நினைத்துக் கொண்டான் வந்தியத்தேவன். பிறகு அவன் கந்தமாறனிடம் சொன்னான், நேற்று வந்திருந்த விருந்தாளிகள் ஒருவரைத்தானே நீங்கள் தேர்ந்தெடுத்திருப்பீர்கள், இது முன்னமே நான் எதிர்பார்த்ததுதான், இதில் எனக்கு ஒன்றும் வியப்பில்லை என்று கூறினான். என்ன கூறுகிறாய், எப்படி எதிர்பார்த்தாய் என்று கேட்டான் கந்தமாறன். என்னைப் போல் ஒரு அனாதையை மணந்து கொள்ள எந்த பெண் தான் சம்மதிப்பாள்? எப்போதோ என் குலத்தை சேர்ந்த முன்னோர்கள் அரசு செலுத்தினார்கள் என்றால் அது இப்போது எப்படி செல்லுபடியாகும் என்று வந்தியத்தேவன் கூறினான். போதும், நிறுத்து, இதுபோல் என்னையும் என் குடும்பத்தையும் கேவலப்படுத்தாதே. நீ நினைப்பது ஒன்றும் உண்மையில்லை, இதற்கு வேறு காரணம் இருக்கிறது, நேரம் வரும்போது நீயே அதை புரிந்து கொள்வாய், இப்போது எதுவும் கேட்காதே என்று கூறினான் கந்தமாறன். இன்றைய தினம் முழுவதும் நீ பொடி வைத்து பேசுகிறாயே, ஏதோ மர்மமாகவே இருக்கிறது, என்ன ஆயிற்று என்று கேட்டான் வந்தியத்தேவன். இதற்காக என்னை மன்னித்து விடு நண்பா, நான் எதையும் உன்னிடம் கூற முடியாத நிலையில் இருக்கிறேன். எது எப்படியானாலும் நம்முடைய நட்பிற்கு எந்தவித பங்கமும் வராது என்பதை நம்பு. விஷயம் வெளியாக வேண்டிய சமயம் வரும்போது ஓட்டமாக ஓடி வந்து உன்னிடம்தான் முதலில் சொல்வேன். அதுவரையில் என்னிடம் நம்பிக்கை வைத்திரு, உன்னை நான் ஒரு நாளும் கைவிட மாட்டேன், என்னை நம்பு என்றான் கந்தமாறன். இந்த வாக்குறுதிக்காக மிக்க நன்றி, ஆனால் என்னை கைவிடும்படியான நிலைமை என்ன இருக்கிறது என்று எனக்கு புரியவில்லை. நான் யாரையும் நம்பியிருக்கவில்லை, என்னுடைய உடைவாளையும் கைகளையும் மட்டுமே நான் நம்பியிருக்கிறேன் என்றான் வந்தியத்தேவன். அந்த உடைவாளை உபயோகிக்கும் நேரம் விரைவில் வரலாம்,
அப்போது இருவரும் ஒரே கட்சியில் நின்று தோளோடு தோள் சேர்ந்து போரிடுவோம். அதனால் உன் எண்ணமும் ஈடேறும் என்றான் கந்தமாறன். ஏதாவது யுத்தம் நடக்கும் என்று எதிர்பார்க்கிறாயா, அல்லது ஈழத்தில் எதிர்த்து போரிடப் போவோம் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறாயா என்று கேட்டான் வந்தியத்தேவன். ஈழத்தில் நடக்கும் அநியாயத்தை கேட்டால் வெட்கக்கேடு. இங்கிருந்துதான் போர் வீரர்களுக்கு உணவு அனுப்பப்படுகிறது. என்னிடம் எதுவும் இப்போதைக்கு கேட்காதே, நேரம் வரும்போது சொல்கிறேன் என்று கூறிவிட்டான் கந்தமாறன். சரி சரி, உனக்கு எப்பொழுது கூற வேண்டுமோ அப்பொழுது கூறு என்றான் வந்தியத்தேவன். சற்று தூரத்தில் கொள்ளிடப் பெருநதியின் வெள்ளம் தெரிந்தது. சில நிமிட நேரத்தில் நண்பர்கள் இருவரும் நதிக்கரையை அடைந்தார்கள். நதியில் ஓடம் ஒன்று தெரிந்தது. ஓடம் ஓட்டுபவர்களும் அதில் இருந்தார்கள். மேலும் பெரிய சிவபக்தர் ஒருவரும் இருந்தார். படகில் வரப்போகிறீர்களா என்று படகோட்டி கேட்க, ஆமாம், நிறுத்துங்கள் என்று கூறிவிட்டு குதிரையை விட்டு இருவரும் இறங்கினார்கள். அடடே, யோசனை இல்லாமல் வந்துவிட்டோமே. இப்பொழுது இந்த குதிரையை என்ன செய்வது, படகில் ஏற்ற முடியுமா என்று வந்தியத்தேவன் கேட்டான். கவலைப்படாதே, வீரர்கள் இருவர் பின்னால் வருகிறார்கள். ஒருவன் உன் குதிரையை இங்கிருந்து கடம்பூருக்கு இட்டு வருவான். மற்றொருவன் உன்னுடன் வந்து அந்த கரையில் குதிரையை சம்பாதித்துக் கொடுப்பான் என்றான் கந்தமாறன். ஆஹா, எவ்வளவு முன் யோசனை! நீ அல்லவா உண்மை நண்பன் என்றான் வந்தியத்தேவன். பிறகு நண்பர்கள் இருவரும் ஆறத் தழுவிக்கொண்டு விடைபெற்றார்கள். வந்தியத்தேவனும் வீரன் ஒருவனும் படகில் ஏற படகோட்டி படகை செலுத்த துவங்கினான். அச்சமயத்தில் நிறுத்துங்கள் நிறுத்துங்கள் என்ற குரல் ஒலித்தது. அக்குரல் ஆழ்வார்க்கடியான் நம்பியின் குரல்தான். அவன் வைஷ்ணவன் என்பதை அறிந்து கொண்ட படகில் இருந்த சிவபக்தர் படகை செலுத்துமாறு வலியுறுத்தினார். ஆனால் வந்தியத்தேவனோ, சற்று பொறுங்கள், படகில் தான் இடம் இருக்கிறதே, அவரையும் ஏற்றி கொண்டு போகலாம் என்றான். ஆழ்வார்க்கடியானிடமிருந்து நேற்றிரவு நிகழ்ச்சிகளை பற்றி பல விஷயங்களை கேட்டு தெரிந்து கொள்ள வந்தியத்தேவன் விரும்பினான். வந்தியத்தேவனின் பயணம் பிறகு எப்படி இருக்கிறது என்பதை அடுத்த பதிவில் பார்ப்போம். இந்த பதிவு குறித்த உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள். அதோடு பயாஸ்கோப் சேனலையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மீண்டும் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் சதீஷ்ராஜ். நன்றி, வணக்கம்.